ஹை காய்ஸ், நான் உங்கள் திலீப் கிஷன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் 2013 and 2017 ரெகுலேஷன்ஸ்க்குலாம் இப்போ ஆன்லைனில் எக்ஸாம் எழுதுற ரிசல்ட் வந்து விட்டுருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆர்ஏ அப்படின்ற போல ரிசல்ட் வந்தது, அதாவது ஃபெயில் அப்படின்ற போல ரிசல்ட் வந்தது. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்கிட்ட நிறைய பேர் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இப்போ நாங்கள் வந்து இதுக்காக ரீவேலேஷன் போட முடியுமா அப்படின்ற போல நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து கால் பண்ணி கேளுங்க, நாங்கள் வந்து ரீவேலேஷன் போட முடியுமா இல்லையா அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, நான் அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்கு வந்து கால் பண்ணி கேட்டிருந்தேன். அதாவது என்ன கேட்டிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2017 and 2013 ரெகுலேஷன்ஸ்க்குலாம் அரி ரிசல்ட்ஸ்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி கரண்ட் செமஸ்டரில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து இப்போது ரீவேலேஷன் வந்து அப்ளை பண்ண முடியுமா அப்படின்ற அப்போ நான் கேட்டதுக்கு அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து எங்களுக்கு ரீவேலேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான சர்க்குலர் வந்து இன்னும் அண்ணா யூனிவர்சிட்டி எங்களுக்கே வரல அப்படின்ற அப்போல சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி ஏதாவது சர்க்குலர் வந்ததுன்னா கண்டிப்பாக அண்ணா யூனிவர்சிட்டி அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து நாங்கள் போடுறோம் அப்படின்ற அப்போல சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து யாரும் கவலைப்பட வேண்டாம், ரீவேலேஷனுக்கு கண்டிப்பாக சர்க்குலர் வரும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்களும் யாரும் கஷ்டப்படாதீங்க. அண்ட் இன்னொன்று நான் வந்து அவங்ககிட்ட ஒன்று கேட்டிருந்தேன், அதாவது டபிள்யூஹெச் வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ரிசல்ட் எப்போ பப்ளிஷ் பண்ணுவீங்க அப்படின்ற அப்போலையும் கேட்டிருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் 1 weekல கன்ஃபார்மாக உங்களுக்கு ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிவிடும் அப்படின்ற அப்போல அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷனில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டும் வந்து அடுத்த வாரத்தில் பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க. ஸோ யாரும் வந்து கவலைப்பட வேண்டாம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எங்கிட்ட பர்சனலாக பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் எனக்கு அதில் மெசேஜ் பண்ணாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.